லவ் டுடே திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் அதிரடி காட்டி நூறு கோடியை எட்டியிருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்து கடந்த நான்காம் தேதி திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் லவ் டுடே விறுவிறுப்பான கதைக்காலம் சலிக்காத திரைக்கதை தேவைக்கு அதிகமான நகைச்சுவை என மிரட்டியிருந்தார் பிரதீப் இப்படத்தில் இவானா கதாநாயகியாக நடித்திருந்தார் சத்யராஜ் ராதிகா சரத்குமார் யோகி பாபு உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் இப்படத்தில் நடித்திருந்தனர் சமீபத்தில் தெலுங்கில் டப் செய்யப்பட்டு வெளிவந்த இப்படம் முதல் நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டரை கோடி வரை வசூலித்திருந்தது இந்நிலையில் இரண்டாவது நாளிலும் படம் அங்கு சக்கை போடு போட்டுள்ளது அதன்படி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இரண்டு நாட்கள் முடிவில் கிட்டத்தட்ட ஐந்து கோடியே ஐம்பது லட்ச ரூபாய் வசூலித்திருப்பதாக தெரிகிறது ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் படம் அங்கு சக்கை போடு போட்டுள்ளதாக தெரிகிறது அதனால் அங்கு வசூல் நிலவரம் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் ஐந்து கோடியில் எடுக்கப்பட்ட இப்படம் இருபத்தி நான்கு நாட்கள் முடிவில் உலக அளவில் நூறு கோடியே வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதுமுக நடிகரின் ஒரு திரைப்படம் வெளிவந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே நூறு கோடி வசூலி எட்டுவது இதுவே முதல் முறையாகும் நாளுக்கு நாள் படத்தின் வசூல் அதிகரித்து வருவதால் நிச்சயம் இப்படம் நூற்றி இருபது கோடி வரை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி நம்பலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வெளியூர் சந்திக்கலாம் நன்றி